நம்ம விஜய் நடித்த வாரிசு படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கடந்த ஆண்டு ஜூன் மாதமே அறிவிப்பு வெளியாகிடுச்சு. ஆனா அந்த சமயத்துல அஜிஸ்தருடைய துணிவு படத்தை தீபாவளிக்கு வெளியிட பிளான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்துடைய பணிகள் தாமதமானதால டிசம்பர் ரிலீஸுக்கு பிளானும் போட்டாங்க. அதுவும் செட் ஆகாததால இறுதியாக பொங்கலுக்கு களமிறங்க உள்ளதாக அறிவிச்சாங்க. இதற்கான அறிவிப்பு தீபாவளி ஒட்டி ரிலீஸ் ஆச்சு. வெளிநாட்டு விநியோகஸ்தர்களிடம் சொன்ன ரிலீஸ் தேதியை தான் இறுதியாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கருதி வந்த போதுமே ரெண்டு படங்களுடைய ட்ரெய்லர்கள் வெளிவந்த போது கூட அதுல ரிலீஸ் தேதியை குறிப்பிடாமல் தான் இருந்தது. அதுதான் ரசிகர்கள் மத்தியில குழப்பத்தையும் ஏற்படுத்துச்சு. நேற்று வாரிசு படத்துடைய ட்ரெய்லர்ல ரிலீஸ் தேதி இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. இதனால வேற வழி இல்லாம வாரிசு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன சில மணி நேரங்களிலேயே துணிவு படத்தை ஜனவரி 11 தேதி திரைக்கு கொண்டு வர உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. அஜிஸ்தர் விஜய்சர் படங்களுக்கு எப்போதுமே முதல் நாள் வசூல் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. இதனை கருத்துல கொண்டு கடைசி நேரத்துல அதிரடி முடிவெடுத்த விஜய் சார் வாரிசு படத்தையுமே ஜனவரி 11 தேதி வெளியிடுமாறு சொல்லிட்டாராம். இதனையடுத்துதான் நேற்று நள்ளிரவு அவசர அவசரமாக வாரிசு படத்துடைய ரிலீஸ் தேதியுமே அறிவிக்கப்பட்டிருக்கு. வாரிசு படத்துடைய ரிலீஸ் தேதி கடைசி நேரத்துல மாற்றப்பட்டது வெளிநாட்டு விநியோகஸ்தர்களுக்கு சற்று அதிர்ச்சியும் கொடுத்திருக்கான். காரணம் அவங்க பிரீமியர் ஷோ 12 தேதி போடுவதாக அறிவித்து முன்பதிவுல முந்திவிட்ட நிலையில தற்போது ஒரு நாளைக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆவதால அவங்க சற்று ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தகவலும் கிடைச்சிருக்கு. சோ வாரிசு படத்துடைய ட்ரெய்லர் எடுத்து நிறைய ப்ரோமோக்களை படக்குழு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். சோ ட்ரெய்லர்ல இடம்படாத ஒரு சில சூப்பரான காட்சிகளும் இந்த ப்ரோமோக்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால தளபதி ரசிகர்கள் இந்த ப்ரோமோக்காகவுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ஓகே, இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.